ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். தமிழ் பையன் யூடியூப் சேனல். இப்போ இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா, பிக்சர் ஸ்கோப்புக்கு போறோம். எங்களுக்கு வந்து என்னோட மாமாவும் எங்களோட அத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் கிஃப்டா வந்து எங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கோசம் நாங்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும். நம்ம எல்லாரும் வாங்க போகலாம். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? லவ் யூ மக்களே. ஸோ நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கோம். எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்னென்ன இருக்கும் கேமுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஒய்ஃப் வேகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிக்கெட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்தனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு டிக்கெட்டு வந்து ஃபுல்லாக என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் புக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வாக் பண்ணி நடந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருந்தது. ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட நிறைய டிஷர்ட்ஸ், கப்பு, ஸோ நிறையா விஷுவல்ஸான கேம்ஸ் இருந்தது. அப்படியே கும்பலாசான் நானும் என்னோடய ஒய்ஃபை வேக வேகமாக நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேமுக்கு தாங்க போனோம். இந்த கேம் வந்து வேற லெவலில் செய்கிறது, சூப்பராக இருந்தது. அதனால் நான் நினச்சி பார்க்காத லெவலுக்கு ஃபஸ்ட்டு கேமே வேறு லெவலில் இருந்தது. இந்த கேமை பற்றி எல்லா விஷயமும் வந்து லைனாக வந்து இந்த டிவி மானிட்டரில் வந்து போட்டு காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த கேமோட விஷுவல்ஸை வந்து பார்த்திங்கன்னா புல்லு வச்சு ஒரு டிசைன் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தென் இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன நடக்க போகுது, கேம்ஸை பற்றி செய்கியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாகவே இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கேமானா. அதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். ஒரு ஒரு விஷயமாக வந்து பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ தாங்க ஒரு செய்கை எனக்கு தெரிஞ்சுது. அந்த செய்கையை நீங்கள் பாருங்கள் என்னன்ட்டு. இந்த செய்கை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போட்டிருந்தது. ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால வந்து அந்த சைடில் போட்டிருந்து. இது ஷார்ட்கட்டு, இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் போனீங்கன்னா உள்ள சைட்டாக கேமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திறந்து பார்த்தா ஆன்னு சொல்லிட்டு ஏமா அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் இந்த விஷுவல்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், பயங்கரமாக இருந்தது. சரியான ஒவ்வொரு விஷயமும் பண்ணது தான். அப்போ தூரத்தில் வந்து ஒரு குரலை எலே அப்படின்ற மாதிரி, யாருன்னா ரெண்டு பேர் இருக்கீங்களா கப்பிள்ஸ் அப்படின்னா, நானும் என் ஒய்ஃபை கையை தூக்கிட்டு சட்டன உள்ள கேம் உள்ள போய் நுழைஞ்சிட்டோம். இல்லையா கேமோட ஸ்டார்டிங். ஃபுல்லாக 3D கிளாஸை வச்சு எல்லாமே விஷுவல்ஸ் கிட்ட வர மாதிரி இதை முடிச்சுட்டு சட்டுன்னு வெளியே வேறு ஒரு கேமுக்கு போனோம். இந்த கேம் சத்தியமாக செம்மையாக இருந்தது உண்மையாலே. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் வந்து விஷுவல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அருவி கொட்டுற மாதிரி செம்மையாக இருந்தது. தென் என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த கேமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. அதனால் வந்து இதை நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவ்வளோ ஹாப்பியாக போனான். ஸோ இங்கே இருக்க ஒரு குட்டி கார், அந்த காரை வச்சு தான் வந்து பெரிய ஒரு உள்ள ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நானும் ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃப் கிட்டே கேட்டு ஒரு வீடியோ எடு பட்டுன்னு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். தென் சட்டுன்னு உள்ளே போயிட்டோம். இதுதான் கேமோட என்ட்ரன்ஸ். ஸோ வெல்கம் பண்ணுற மாதிரி எல்லா விஷுவல்ஸும் போட்டு காட்டினாங்க. ஸோ இதை நீங்களும் பாருங்கள். Thank you.
இந்த வெல்கம் முடிஞ்ச உடனே சட்டுன்னு கேம் உள்ள கொண்டு போயிட்டாங்க. எங்களை இந்த சீட்ஸில் உட்கார வச்சு இந்த கேமோட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் என்ன தெரியுமாங்க, ஃபோர் ஃபால்ட்டு இந்த கேமை நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. முக்கால்வாசி கேம்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் வெளியே வந்துட்டு அடுத்த ஒரு கேமுக்கு போகணும். இந்த கேமோட என்ட்ரன்ஸே அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் பாருங்கள் எப்படி அழகாக வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி கூட்டத்தோட கூட்டமாக நானும் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கே வந்து ஒவ்வொரு டிசைனும் வந்து நல்லா விஷுவல் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இது உள்ளே என்னென்ன இருக்குது, ஏது எது இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி ஒரு எக்ஸ்பிளைன் போர்டு மாதிரி வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் வச்சுருந்தாங்க. தென் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒவ்வொரு லைட் செட்டிங்கும் அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது, சூப்பரானது எல்லாமே பார்க்கும்போது. எனக்கு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க தோணுச்சு. தென் கூட்டத்தோட கூட்டமாக நானும் வந்து என்னோடய ஒய்ஃபும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கேப்ஷன்லாம் வந்து நான் சும்மா எடுத்தேன். தென் இந்த நெருப்பு கூடம், இந்த நெருப்பு கூடத்தை தாண்டி தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போனோடனே ஒரு ட்ரெயினில் போட்டு எங்களை அடைச்சிட்டாங்க. இந்த ட்ரெயினில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும், இந்த ட்ரெயினில் போய் தான் வந்து கேம் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஸோ கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த கேம் உள்ளே போகணும். நாங்களும் இந்த ரைட் சைடில் தான் எல்லோரும் உள்ளே போகிறாங்களே, அதுதான் கேம். ஆனால் வந்து எங்களை இதுவும் வீடியோ எடுக்கும்போது சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சுற்றி சுற்றி பார்த்து எங்கே போகிறதுன்னு தெரியல. தென் இந்த இடத்த மறக்கவே மறக்காதீங்க. இந்த இடம் தான் இந்த இடத்துல இருக்கிறதுலே பெரிய சூப்பரான ஒரு விஷயம். இந்த இடத்துக்கோசம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்து நைட்டு நாங்கள் போனது பகலிப்போம். ஆனால் நைட்டில் இந்த இடத்த வந்து யாருமே வந்து விடாமல் கன்ஃபார்மாக பார்த்துட்டு போவாங்க. நான் மறக்காமல் அந்த வீடியோவை நான் போடுறேன். தென் வேக வேகமாக நடந்து போய் இன்னொரு ஒரு கேம் போனோங்க. இந்த கேம் எனக்கு உண்மையாலே செம்மையாக பிடிச்சிருந்தது. இந்த கேமோட ஹீரோவே இந்த கார் தாங்க. இந்த காரை வச்சு தான் எல்லா விஷயமும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆனது கொரோனா மாதிரி. ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆக்சிஜன் மாதிரி தேவைப்படுது. ஸோ அந்த ஆக்சிஜனை ஒரு ஹாஸ்பிட்டலான ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் 5 மினிட்ஸில் எடுத்துகிட்டு போனோம். அதுவும் இந்த ஒரு ரேசர் கூட தான் போனோம். ரேஸ் பண்ணுறவங்க கார் டிரைவருங்க, இவங்க கூட 5 மினிட்ஸில் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் கொடுக்கணும். செம்மையாக அந்த விஷுவலு. ஸோ இதுதான் வந்து அதோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். அப்படியே உள்ளே போனோன்னே சீட் இருந்தது. ஸோ இந்த சீட்டில் தான் வந்து எல்லோரையும் உட்கார வைக்க சொன்னாங்க. ஸோ எல்லோரும் பார்த்து உட்காரன்னு சொல்லி உட்கார்ந்தக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டாங்க. ஸோ அதை போட்டுட்டு நம்ம எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி நடந்துச்சு. ஸோ வெளியே வந்தோடனே பட்டுனு சாண்ட்விச் கடையை பார்த்துனோம். என் ஒய்ஃபுக்கு ஓ சாண்ட்விச் கடை சாப்பாடுனாலே அப்படி துடிப்பா, தென் ரெண்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். ஒரு மரத்தடியை பார்த்து ஒரு நல்ல ஒரு சாங்கை போட்டுன்னு ரெண்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட்டு பக்கத்துலேயே ஒரு கோக்கை வச்சுக்கணும். ஸோ அந்த கோக்கை வச்சுன்னு ஒரு சிக்கன் சாண்ட்விஜ்ஜு ஒரு பட்டர் சாண்ட்விஜ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வா வேறு ஒரு கேம் போகலான்னு சொல்லி பட்டுன்னு வேறு ஒரு கேம் உள்ள நுழைஞ்சிட்டோம். ஸோ இந்த கேம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. கிட்ஸுக்கு சத்தியமாக பிடிக்கும் கன்ஃபார்மாக. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கேம் மாதிரி இருந்து அதுலேயும் வந்து 3D கிளாஸ் மாதிரி நம்மகிட்ட கொடுத்தாங்க. என்னோடய ஒய்ஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 3D கிளாஸ் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸ் போட்டு நம்ம சீட் உட்கார்ந்துருக்காமல் நின்று இருக்கணும். ஸோ நிறைய ஸ்னோ பால்லாம் அடிக்கிற மாதிரி. தென் இந்த கேமுக்கு போனோம். இந்த கேம் வந்து இது நெக்ஸ்ட் கேம் நான் போயிட்டே இருக்கேன், கவலை கோச்சிக்காதீங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற டைமில் தான் இந்த கேம் அந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு சூப்பராக இருந்தது. என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த கேமுக்கு போகணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா என்னோடய இதில் லாங்குவேஜில் சொன்னால் சூறாவளின்னு சொல்லுவாங்க. அந்த சூறாவளியை வந்து இருக்கும்போது அந்த சூறாவளி நடக்குது ஊரில். அப்போ நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார், ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறாவளியை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கோட ஃபேமிலி ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அந்த ஃபேமிலியை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அது கூட நாங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கார் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அந்த காரில் தான் நாங்கள் போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறாவளி பாருங்கள், இந்த லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்தது உண்மையிலே. இந்த பையனை குறுக்குறுன்னு பார்த்துருந்தா வேறு. ஸோ இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி நான் காட்டணும்னு சொல்லி தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். தென் வேறு ஒரு சைட்லேருந்து நாங்கள் எடுத்தோம். இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்காங்க பாரு, அவங்க தான் சயின்டிஸ்ட். இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. தென் இந்த காரில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் டூல் பாக்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது, கட்டிங் பிளேரு டூ ஸ்பேனர் கிணர்லாம் அப்படின்னு நிறையா இருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸ் ரெடி பண்ணுற இடம் இந்த இடம்லாம் இருந்தது. அப்புறமா தாங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு உட்கார சொன்னாங்க.
ஸோ இந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி இந்த மாதிரி ஆகிடுச்சு, இது மாதிரி நடக்க போது இப்போ போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுங்கள், நீங்களும் வந்து போராடணும் அப்படி இப்படின்னு அந்த காப்பாற்றணும் அந்த ஃபேமிலியை அப்படின்னு சொல்லி எங்களையும் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. இந்த வீடியோவும் என்னால் எடுக்க முடியலைங்க, சாரிங்க. என்னால் இந்த இடத்த பாருங்கள், பிரம்மாண்டமாக இருந்தது. இதில் வந்து சென்டரில் ஒரு சீட்ஸ்லாம் நிறையா இருந்தது, அதில் உட்கார வச்சு ஆப்போசிட் டோர் ஓப்பன் பண்ணி பயங்கரமாக இருந்தது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கேமுக்கு உள்ளே போயிட்டோம். இந்த கேம் உண்மையிலே வேறு லெவலில் சரியாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த கேமோடது. இது நம்ம ஊர்லேயே கன்ஃபார்மாக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் தலைகீழே இருந்தது. ஸோ அந்த விஷுவல்ஸ் தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடோட என்ட்ரன்ஸ் மாதிரி. ஸோ காஃபி அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அப்பர்ஸில் இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள். ஃபுல்லாக டாய்லெட்ஸ், இது டாய்லெட்ஸ் ஐட்டம்ஸு, பெட்ரூம் பாத் பண்ணுற இடம், அப்புறம் வந்து ப்ரெஷ் பண்ணுற இடம், எல்லாமே வந்து ப்ரெஷ்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஸோ மிரரு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டர்லேருந்து நாங்கள் கீழே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க கேம். ஏன்னா வந்து கியூ அதிகமாக இருந்தனா வந்து இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஸோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அப்படியே இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே போனோங்க. இப்போ பாருங்கள் டாய்லெட்ஸ் பாருங்கள், தலைகீழாக இருக்குது, நம்மளுக்கு மண்ணில் வந்து உந்திரம் போல தோணுது. ஸோ நான் இது எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் வந்து இது தெரியும்ல பாத் பண்ணுற இடம், தென் வந்து இந்த இடம் செம்மையாக இருந்தது பாருங்கள். ஸோ நாங்களே வந்து ஒரு வீடியோ அந்த எல்இடி டிவியில் தெரிகிற மாதிரி வந்து நட்டில் கேமரா செட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து அதை செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோவும் நான் எடுத்தேன். எனக்கு முன்னாடி மூணு பொண்ணுங்க இருக்காங்க, அது ஒரு சரியான ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை குரு குருன்னு பார்த்துருந்தேன். சனினுங்க இந்த வாரங்க அந்த வீடியோ வந்துருச்சு, கம்முனே இருக்காதுங்க போல ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்கல நினைக்கிறேன், நானே சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி, இந்த விஷுவல்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக அது. எங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, க்ரீன் மேட் போட்டு இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த க்ரீன் மேட்டில் தான் வந்து விஷுவல்ஸ். இப்போ திரும்பி பார்த்தா எங்கள் பின்னாடி ஏதோ நடக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீடியோவை எடுத்தோம். இதை எடுத்துகிட்டு இதுதான் கேம்ங்க. இந்த கேம் நம்ம ஊரில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இங்கே டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு போகும்போது. இந்த கியூ வழியாக போய் தான் கீழே இறங்கி போகணும். ஸோ போகும்போது இந்த கேம் வந்து உள்ளே போயிட்டு இந்த என்ட்ரன்ஸில் இப்போ உள்ளே போகுதுங்களா, இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு நம்ம உள்ள கேம் உள்ள போகிறோம், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் மாதிரி நெருப்பு வந்தது. என்னடா ஸ்டார்டிங்கே நெருப்பு வருது அப்படின்ற மாதிரி, சரி ஓகே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்போ இந்த கேமில் ஒரு செய்கை நடந்தது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு வண்டி. வண்டி நின்ன உடனே நான் நினச்சேன்னா வந்து ஓ ஓகே முடிஞ்சிச்சு போல ஏஞ்சிக்கலான்னு சொன்னோம். திடீர்ட்டு மேலே இருந்து சர்ன்னு கீழே போய் வண்டி டம்முன்னு போய் கீழே நின்றுச்சு. கொஞ்ச நேரத்தில் வயிறு கீரெலாம் கலக ஆரம்பிச்சிச்சு, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் நான் என்ட்ரன்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏறினோம். ஏறி அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் போய் முடித்தோம். ஸோ அதுவும் வீடியோ எடுக்க முடியலங்களால. இதுதான் அந்த இடத்துல ஒரு விஷுவல்லு. ஸோ வெளியே வந்து நான் அந்த வீடியோவை எடுத்தேன். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது சுற்றிட்டு ஃபுல்லாக அம்முகளை பண்ணிவிட்டு போகிறாங்க எல்லோரும். இந்த என்ட்ரன்ஸ் ஒன்று காட்டுவாங்க, இந்த என்ட்ரன்ஸ் தான் செய்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கேம் போனுங்க. இந்த கேமோட என்ட்ரன்ஸே வந்து ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது. என்னோடய ஒய்ஃபோட ரியாக்ஷனே பாருங்கள், அதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தையிடுவாங்க, அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ஸோ அது உள்ளே அப்படியே அவள் கூட சேர்ந்து ஜாலியாக அப்படியே வாக் பண்ணி நடந்து உள்ளே போனோம். ஒரு காடு உள்ளே போகிற மாதிரி இருந்தது, ஏன்னா அப்படி இருந்து செடிலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பின்னாடி வந்து நம்ம அந்த அனிமல்ஸ் கூட இருக்க மாதிரி இருந்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்தால் அப்படியே வாக் பண்ணி உள்ளே நடந்து போனோம். ஸோ நடந்து போய் எல்லா விஷயமும் பார்த்தோம். பார்த்தோன்னே இப்படி ரைட்டில் திரும்பினோடனே, சாரி லெஃப்டில் திரும்பினோடனே இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருந்தது. தென் வந்து இங்கே வந்து எல்லாம் டைப் பண்ணுன்னா டைப் படிக்கிறானுங்க. இந்த இடத்துல வந்து நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேர் ஆடிச்சுன்னா அதுக்கேற்ற ஒரு டோன் வந்தது. ஸோ என்னோடய ஒய்ஃபை ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் அதையும் பாருங்க. நான் எந்த போ 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 சீக்கிரம் வால் வர்றதுக்கு முன்னாடி. ரெட்டு ரெட்டு பட்டன் ரெட்டு பட்டன்
ஒரு பொண்ணையோட அப்படியே கேம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் இதான் சீட்ஸ், இந்த சீட்ஸில் தான் போய் ஒரு கேம் விளையாடுறது. முடிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க தான் இந்த பில்டிங்கோட ஓனராங்க, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஸோ இந்த கேமோட விஷுவல்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பண்ணாங்க. நல்லா இருந்தது இந்த கேமும். அதுக்கப்புறம் வாடா இந்த கேம் போகலான்னு சொல்லிட்டு ரொபோட்டிக் டான்ஸுன்னா டான்ஸா நம்மளுக்கு டட்டபுடான்ன்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த கேமில் போனாங்க. இந்த கேம் வந்து ஒரு சரியான ஒரு கேமாக இருந்தது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் டான்ஸ்னு சொல்கிறாங்க. அதோட கை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது, டிசைனாக செமையாக இருந்தது கேமு. இந்த கேமில் ஒரு செய்கை ஒன்று வந்து என்னோடய ஒய்ஃப் பண்ணான். என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய ஒய்ஃப் வந்து சொன்னால் 3, இதில் வந்து டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டால் டாப் ஸ்பீடு வந்து 3.5 அப்படின்னு சொன்னாங்க. சரி டாப் ஸ்பீடே வைங்க அப்படின்னா அவரோட ரியாக்ஷன் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே ஒரு சுற்று சுற்றிச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் சுத்தம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கம்மியான ஸ்பீடு. ஆனால் எங்களுக்கு பயங்கரமாக சுற்றினாங்க, போட்டு பரட்டிக்கிட்டே எங்களை எடுத்துருச்சு. என்னால் என்ன என் ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்தால் நான் என்னால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தோடையே வெளியே வந்தேங்க. அப்புறமா இந்த கேம் உள்ளே போனோம். இது கேம் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல்ஸ் காட்டுற இடம். விஷுவல்ஸ்னால் நாங்கள் போன சிட்டியை வந்து டாப் டு ரூட் ஆஃப் மாதிரி போய் ஒரு இந்த இடத்த காட்டிச்சு. ஸோ அது பாருங்கள். Et ça continue à augmenter l'angle de Wilson. Et là, on se réveille. பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தாங்க இந்த கேமுக்கு வந்து இந்த கேம் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது, என்னோடய ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுல் மாதிரி, அந்த பவுலில் வந்து நம்ம அந்த போட்டை நம்மளும் ஆப்ரேட் பண்ணோம். அது வந்து ஸ்டேரிங் வச்சு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டேரிங் திருப்பியோ அவ்வளோக்கு எல்லாம் சுற்றும். ஸோ என்னால் முடிஞ்சு ஒரு குட்டி வீடியோ ஒன்று எடுத்தேன். ஆனால் என்னோடய இந்த வீடியோ எடுக்கும்போது என் ஃபோனில் ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு, என் ஃபோனில் வந்து சார்ஜர் இல்லை. ஸோ எப்படி எடுக்கிறது எந்த மாதிரி எடுக்கிறது தெரியல, ஏன்னா லோ பேட்டரி போயிட்டனால வந்து பிரைட்னஸ் கம்மியாயிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குட்டி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்தேன், நானும் என்னோடய ஒய்ஃபும். ஸோ கேம் ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு ஃபன் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஐ வேணு நோடி. அப்படியே நம்மக்குள்ள ஒரு ஜாலியாக இருந்தது அந்த விஷயம் பண்ணும்போது. நான் சொன்ன இடம் இதுதாங்க, இந்த இடத்துல தான் வந்து 10:45 ஒரு லைட் ஷோ ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் இந்த வாட்டர் வச்சு தான் பண்ணுறாங்க. வேற லெவல் விஷுவலு, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த விஷயத்தை பார்த்தேன். ஸோ நான் உங்களுக்கும் வந்து அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் இருக்கும்போது யாருமே இல்லை, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கவங்கலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க இந்த கேமை. லாஸ்ட்டில் இந்த விஷுவல்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ மறக்காமல் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல்